டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்காவில் இருக்கின்ற கருப்பு நிற ஆண்கள் ஒரு காலமும் கருப்பு நிறமுடைய பெண்ணாக போட்டியிடுகின்ற ஒருவருக்கு பெரும்பான்மையாக வாக்களிக்க மாட்டார்கள். ஆகவே கமலா ஹாரிஸுக்கு வெற்றி வாய்ப்புகள் குறைவு. வெளிநாட்டு பின்னணியுடைய டென்மார்க்கினுடைய அரசியல் தலைவர்களில் ஒருவராகிய நாசர் கார்டர் எழுதிய கட்டுரை வெளியாகியிருக்கின்றது. அதேவேளை தோல்வி பயத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய குடும்பத்தினரும் இருக்கின்றார்கள் என்றும் அவருடைய கட்டுரை கூறுகின்றது. பொதுவாக அமெரிக்காவில் இருக்கின்ற கருப்பின ஆண்கள் ஒரு கருப்பு நிறமான பெண்ணிற்கும் அதேவேளை பெண்களுக்கும் வாக்களிக்கின்ற தன்மை குறைவாக இருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். உதாரணமாக தமிழகத்திலே கருப்பு நிறமான ஆண் கதாநாயகர்களுக்கு வட இந்தியாவில் இருந்து வெள்ளை நிறமான பெண்களை கொண்டு வந்து நடிக்க விடுகின்ற பொழுதுதான் அந்த திரைப்படங்கள் வெற்றி பெறுவதானது கருப்பின ஆண்களினுடைய மனோபாவத்தை காட்டுவதாக அமைவதற்கு ஓர் உதாரணம். இதே பழக்கம்தான் அமெரிக்காவிலும் இருக்கின்ற காரணத்தினால் ஒரு பெண்ணை தேர்தலில் கொண்டு வந்து நிறுத்தி அவர் கருப்பின பெண் என்று கூறுகின்ற பொழுது அவருக்கு வாக்களிக்கிற தன்மை கருப்பர்களிடையே இருக்காது என்று அவர் குறிப்பிடுகின்றார். இன்று கமலா ஹாரிஸ் உரையாற்றி இருக்கின்றார். அவருடைய உரை பற்றி வெள்ளை நிற நிருபர்கள் எழுதுகின்ற பொழுது பெண்களின் அமெரிக்கா என்று ஓர் அமெரிக்கா இருக்கின்றது, அந்த வாக்கு வங்கியை எடுப்பதற்கு இந்த பெண் உதவுவார். இளையோரின் அமெரிக்கா என்று ஒன்று இருக்கின்றது, காரணம் ஜோ பைடன் 78 வயதாகின்றது. எனவே 55 வயதுடைய கமலா ஹாரிஸ் வாக்கு வங்கியை சுவீகரிப்பார். மூன்றாவதாக குடியேறிகளின் அமெரிக்கா என்று ஒன்று இருக்கின்றது. அமெரிக்கா தனியே கருப்பர்கள் மட்டும் கொண்டது அல்ல, லத்தீன் அமெரிக்க நாட்டவர்கள் கருப்பர்களை விட அதிகமான தொகையில் வாக்கு வங்கியை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். எனவே கருப்பு என்பதை விட குடியேறிகளினுடைய வாக்கு வங்கியை கவர்வதற்கு இவருடைய நியமனம் சரியாக இருக்கும். மேலும் அமெரிக்கா அதிபரினால் வெளியேற்றப்பட்டவர்களுடைய குடும்பங்கள் இருக்கின்றது. விசா இல்லாத காரணத்தினால் வெளியேற்றப்பட்டவர்களுடைய குடும்பத்தினர் அமெரிக்க அதிபருக்கு வாக்களிக்க மாட்டார்கள். இவர்கள் ஒரு கருப்பின பெண் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு வாக்களிப்பார்கள். ஆகவே 4 காரணங்களை அடிப்படையாக வைத்து கமலா ஹாரிஸுக்கு வாக்குகளை அதிகமாக சேகரிக்கின்ற பண்பு இருக்கும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். மேலும் இன்று பேசுகின்ற பொழுது கமலா ஹாரிஸ் கொரோனாவிற்கு தடுப்பூசி இருக்கின்றது, ஆனால் துவேசத்திற்கு இல்லை என்று அமெரிக்க அதிபரை கடுமையாக அவர் சாடியிருக்கின்றார். மேலும் நாசர் கார்டர் கூறுகின்ற பொழுது அமெரிக்க அதிபர் இப்பொழுது தோல்வி பயத்தில் இருக்கின்றார். முதலாவது, கருத்து கணிப்பில் அவர் ஜோ பைடனை விட பின்னணியில் இருக்கின்றார். இரண்டாவது, கொரோனாவை வெற்றி கொள்வாரா என்றால் அதிலும் தோல்வியடைந்த நிலையிலேயே இருக்கின்றார். கொரோனா உச்சமடைந்து கொண்டு செல்கின்றது. மூன்றாவது, மெக்சிகோவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே தடுப்பு சுவர் கட்டுவதாக கூறியவர் அந்த காரியத்தை முடிக்கவில்லை. பொருளாதாரம் மட்டும் அவருடைய காலத்தில் சிறப்பாக இருந்தது. வேலையின்மையும் மறைந்து அதிகமானவர்கள் வேலை பெற தொடங்கிய பொழுது கொரோனா வந்த காரணத்தினால் வரலாற்றில் இல்லாத பேரிழப்பை அமெரிக்கா சந்தித்திருக்கின்றது. ஆகவேதான் 4 விவகாரங்களும் அமெரிக்க அதிபருக்கு பெரும் பாதகமாக இருக்கின்றது. அதேவேளை திடீரென கொரோனாவிற்கான தடுப்பு மருந்து வந்தால் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் சரியான பக்கத்தில் சுழன்றால் நவம்பர் 3 அமெரிக்க அதிபருக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் இந்த அளவில் ஜோ பைடனுக்கே வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கூறுகின்ற அவர், அமெரிக்காவில் தேர்தலில் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் இடதுசாரிகளின் பக்கமாக அதிகமாக திரும்பிவிடக் கூடாது, அவ்வாறு திரும்பினோமாக இருந்தால் இடதுசாரி தீவிர சிந்தனை உடைய இளையோர் வெடிகளை கொளுத்தி கொண்டாடுவார்கள், அதை பார்க்க நமக்கு வெற்றி மயக்கம் ஏற்படும், ஆனால் உண்மையில் அவர்கள் சிறிய தொகையினராகவே இருப்பார்கள். ஆகவேதான் நடுநிலையான ஒரு போக்கையும் வலதுசாரி பக்கமான ஒரு திருப்பு நிலையையும் வைத்திருக்கின்ற பொழுதுதான் அமெரிக்காவினுடைய தேர்தலில் வெற்றி பெற முடியும். இந்த நிலைப்பாடு கிளாரி கிளின்டனில் இருந்தது, அவருக்கு எதிரான பெர்னி சாண்ட்ராஸிடம் அது இருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எனவேதான் இப்பொழுது அமெரிக்க அதிபர் தன்னுடைய பிரச்சாரங்களிலே இடதுசாரி தன்மை கொண்ட பாசிஸ்டுகளிடம் அமெரிக்காவை ஒப்படைத்தல் கூடாது என்ற கோணத்தில் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கின்றார். இந்த விவகாரத்திலே யார் வெற்றி பெறப்போகின்றார்கள் என்கின்ற பொழுது 1998 டுகாகிஸ் மற்றும் ஜோர்ஜ் புஷ் இருவருக்கு இடையே நடைபெற்ற தேர்தலில் அமெரிக்காவினுடைய டெமோக்ராட் கட்சியை சேர்ந்தவர்கள் அதிகமான வாக்காளர்களாக
பெண்களாக இருந்தாலும் ஒவ்வொரு மூன்று பேருக்கும் இரண்டு பேர் வாக்களிக்க வரமாட்டார்கள். எனவே பெரிய கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சி தோற்று போய் விடுகின்றது. இவ்வாறு வாக்களிக்க வராமல் இருப்பவர்கள் கருப்பர்கள் அல்ல, வெள்ளையர்கள் தான். இது டெமோக்ராட் கட்சியினுடைய பெரும் குறைபாடாக இருக்கின்றது. ஆனால் இந்த தேர்தலிலே வெற்றி பெற வேண்டிய டுகாகிஸ் தோல்வியடைய ஜோர்ஜ் டபிள்யூ புஷினுடைய தந்தையார் ஜோர்ஜ் புஷ் அவர்கள் தேர்தலிலே வெற்றி பெறுவதற்கு டெமோக்ராட் கட்சியினுடைய வாக்காளர்களே காரணமாக அமைந்தார்கள் என்று அவர் கூறுகின்றார். ஆகவேதான் இந்த தேர்தலில் வாக்காளர் வாக்களிக்க வருவது வெற்றியின் பிரதான இரிசாக இருக்கும் என்று அவர் கூறுகின்றார். டெமோக்ராட் கட்சியினர் சரியாக வாக்களிப்பார்களாக இருந்தால் ஜோ பைடன் வெற்றி பெறுவார். ஆனால் அமெரிக்க அதிபர் தோற்றாலும் அவர் ஒரு வெற்றிகரமான தோல்வியுடன் வெளியேற வேண்டி வரும் என்று சுட்டிக்காட்டுகின்றார். எவ்வாறு அமையப் போகின்றது தேர்தலின் போக்கு என்று பார்த்தால், இன்று டெமோக்ராட் கட்சியினுடைய முக்கியமான பெண் வேட்பாளர்கள் எல்லாம் அமெரிக்க அதிபருக்கு எதிராக சூழ்கொண்ட மேகமாக திரண்டெழுந்திருக்கின்றார்கள். இவ்வாறு தேர்தல் களத்தில் நான்காவது நாளாகிய வியாழக்கிழமை கள நிலவரம் இருந்தது. தொடர்ந்து வருகின்றன செய்திகள். இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசேதுரை. வணக்கம் உறவுகளே.